அலோ விவாஸ், மிதுன ராசி நேயர்களுக்கு வருகின்ற ஜூன் 14 தேதி சரியாக 5 மணிக்கு மேல புத ஆதித்ய யோகமானது உருவாக போகிறது. அதாவது புதனுடைய சொந்த ராசியான மிதுன ராசி வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது சேர்ந்து புத ஆதித்ய யோகமானது உருவாக போகிறது. அதாவது இந்த ஜூன் மாதத்திலேயே 2 முறை இந்த ஒரு புத ஆதித்ய யோகமானது உருவாக போகிறது. கிட்டத்தட்ட 30 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இது போன்ற ஒரு யோகமானது உருவாக போகிறது. இதன் மூலமாக மிதுன ராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது முன்னேற்றத்தை கொடுக்க போகுதா, இல்லை என்றால் ஏதாவது நஷ்டங்களை கொடுக்க போகுதா, குடும்பத்தில் நிலைமையானது சாதகமாக இருக்க போகிறதா, ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் அமையுமா, நிதி ரீதியாக முன்னேற்றம் ஏற்பட போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை சந்திக்க போறீங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. பெருமாளின் ஆசியால் இந்த புத ஆதித்ய யோகத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதத்துடைய தொடக்கத்தில் ரிஷப ராசியில் புத ஆதித்ய யோகமானது உருவாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஜூன் 14 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலேயே இந்த ஒரு புத ஆதித்ய யோகமானது உருவாக போகிறது. ஸோ இதன் மூலமாக மிதுன ராசி அன்பர்களே, வருகின்ற ஜூன் 14 தேதிக்கு பிறகு மிதுன ராசி நேயர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பு மரியாதையும் வெளி வட்டாரங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பண வரவானது திருப்தியை பெற்று தரக்கூடுங்க. சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து காட்டுவீர்கள். வீண் பயணத்தை தவிர்ப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. அதனைத் தொடர்ந்து தொழில் ரீதியாக பார்க்கும்போது மிதுன ராசி நேயர்களுக்கு தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் சிறப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ஒரு புத ஆதித்ய யோகமானது தொழில் ரீதியாக முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்போகிறது. அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் உறவினருடைய வருகையானது இருக்க கொடுங்க. தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பதன் மூலமாக குடும்பத்தில் அமைதியானது ஏற்படுங்க. பழசை அதிகமாக பேசாதீங்க. பழைய விஷயங்களை நினைவுபடுத்தி அதை நீங்கள் பேசுவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் குடும்பத்தில் அமைதி இன்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குங்க. ஸோ வீண் பேச்சுக்களை குறைப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவானது மிதுன ராசி நேயர்களுக்கு தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. தொழில் சார்ந்த வாழ்க்கையிலையும் சரிங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருப்பாங்க. இதன் மூலமாக பல விஷயங்களை நீங்கள் எளிதாக பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கோபத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து பேசுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. சில நேரங்களில் உங்களுடைய மனதில் நல்லதுன்னு நினச்சி நீங்கள் பேசுகிறீப்பீங்க, ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது தப்பாக பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ளலாம் என்பதால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானம் தேவைங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை முழுமையாக பார்த்தீங்கன்னா பேசி முடிப்பது நல்லதாக இருக்கக்கூடும். இதன் மூலமாக தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது இல்லையா, ஸோ அது மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் அதிகமாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் கோபத்தை தவிர்த்து விடுங்க. ஏன்னா கோபத்தோடு இருக்கும்போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சில விஷயங்கள் தவறாக ஏற்படலாங்க. இது உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகப்படியான வருத்தத்தை கொடுத்துருக்குங்க. ஏண்டா நம்ம இந்த நேரத்தில் இப்படி பேசியிருந்தோம், இப்படி நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு மன உளைச்சலையே நீங்கள் சந்திப்பீங்க. மேலும் மிதுன ராசி நேயர்கள் பெண்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலமாக சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். பயணங்கள் செல்ல நேரிடலாம். மேலும் மிதுன ராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு
கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடுங்க. மேலும் உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலமாக சில காரிய வெற்றியானது அவ்வப்போது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வந்து உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். மற்றவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளானது இருக்கக்கூடுங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கப் போகிறது. ஜூன் 14 தேதிக்கு பிறகு விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே கைகூடி வரக்கூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பகையானது அவ்வப்போது ஏற்படலாம். ராசியாதிபதி புதன் ராகுவுக்கு கேந்திரம் பெறுவதால மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல்களானது அவ்வப்போது ஏற்படலாம். மேலும் மிதுன ராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் கல்வியில முன்னேற்றம் அடைய ரொம்பவே பாடுபடுவீர்கள். கல்வி தொடர்பான பயணம் சென்று வருவீர்கள். அதன் மூலமாக சில சாதகமான முன்னேற்றத்தையும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீர்கள். சோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்துல மிதுன ராசி நேயர்கள் ஜூன் 14 தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதத்திலையும் உங்களுடைய கோபத்தையும் மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்திக்கிட்டீங்கன்னா போதுங்க. எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில தன்னால பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். மிதுன ராசி மிருகசீரிடம் 3 மற்றும் 4 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கானது காணப்படும். தொழில் தொடர்பான அலைச்சல்களானது கொஞ்சம் அதிகரித்தே காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக போகிறது. வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது வியாபார வெற்றிக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் ஏதும் கிடையாது. மேலும் நீங்கள் மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள், உங்களுக்கு தொழிலில் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க. அப்போது தான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்ள முடியும். குடும்பத்தில் திடீரென்று குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் உண்டாகலாம். கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளுடைய நலனில் அதிகமாக அக்கறை காட்ட வேண்டுங்க. அப்போது தான் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம நல்வழிப்படுத்த முடியும். அடுத்து மிதுன ராசி புனர்பூசம் 1, 2 மற்றும் 3 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நன்மைகளானது ஏற்படுங்க. எதிலுமே மெத்தன போக்கு காணப்படும். வீண் அலைச்சல்களும் அவ்வப்போது ஏற்படலாம். கோபத்தை குறைப்பது நன்மையை உங்களுக்கு அதிகப்படுத்தி தரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதலாக உழைக்க வேண்டியங்க. அப்போது தான் எல்லாவித நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும். மேலும் நீங்கள் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க. தினந்தோறுமே செய்யலைன்னா கூட கட்டாயமாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க. முடிஞ்சால் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு கொடுக்கக்கூடிய துளசி இலைகளை நீங்கள் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து விடுங்க. இதன் மூலமாக குடும்பங்களில் அதிகப்படியான நன்மைகளும் சுப காரியங்களும் வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைத்து லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீண்ட ஆயுள் பலம், ஆரோக்கியம் மற்றும் செல்வம், இந்த மூன்றையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு பரிபூர்ணமாக பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்குங்க. மேலும் இந்த மாதத்தில் அதாவது ஜூன் 14 தேதிக்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஸ்ரீரங்கநாதரை சென்று தரிசனம் செய்து விட்டு வாங்க. துன்பங்களும் நீங்கும், மன அமைதியானது உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். மேலும் வேத ஜோதிடத்தில் நவக்கிரகங்களுடைய இளவரசனாக சொல்லப்படுபவர் இந்த புதன். பொதுவாகவே புதன் அப்படிங்கிறவர் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாகவே இருப்பார். இவர் மிதுன மற்றும் கன்னி ராசிகளுடைய அதிபதியாகவும் இருக்காரு. கிரகங்களில் புதன் பார்த்தீங்கன்னா 27 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றக்கூடியவராக இருப்பார். குறுகிய நாட்களில் தனது நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவராகவும் இருப்பார். இத்தகைய புதன் தான் தற்போது ரிஷப ராசியில் பயணித்து வந்தார். இந்த நிலையில தான் வருகின்ற ஜூன் 14 தேதி அன்று பார்த்தீங்கன்னா புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசிக்கு செல்லப்போகிறார். அதைத் தொடர்ந்து மறுநாளே அதாவது ஜூன் 15 தேதி கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படுகின்ற சூரியன் மிதுன ராசிக்குள்ள நுழையப் போகிறார். ஸோ இதனால் மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையான புதாதித்ய ராஜயோகமானது உருவாகி இருக்கிறது.
இந்த ஒரு ராஜயோகமானது ஜூன் மாதத்தில் இரண்டு முறை உருவாகி இருந்தது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமேட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு அரிதான நிகழ்வு நடந்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்த ஒரு ராஜயோகத்தின் மூலமாக அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது சில தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் மிதுன ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இந்த ஒரு ராஜயோகமானது அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.